மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கீழே உள்ள பக்கத்தில் வீடியோவிற்குள்ளாஹி வபரகத்து உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சைத்தான் பயப்படுவான் சாயத் பின் அபிவக்காஸ் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு நாள் நபிசல்லாஹு அலேஹி வல்லம் அவர்களிடம் அவர்களுடைய மனைவிமார்களான குறைசி பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த பெண்கள் நபிசல்லாஹு அலேஹி வல்லம் அவர்களிடம் ஜீவனாம்ச தொகையை அதிகமாக தரும்படி தங்களுடைய குரலை உயர்த்தி கேட்டுக் கொண்டு இருந்தார்கள் அப்போது அங்கே சென்று கொண்டிருந்த உமர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் நபிசல்லாஹு அலைஹிவசல்லம் அவர்களுடைய வீட்டுக்குள் வருவதற்கு அனுமதி கேட்டார்கள் உமர் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்களுடைய அந்த குரலை கேட்டபோது அந்த பெண்கள் அவசர அவசரமாக தங்களுடைய பருதாக்களை அணிந்தபடி எழுந்து சென்று விட்டார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து சிரித்தபடியே உமர் அலியுல்லாஹ் வன்ஹூ அவர்களுக்கு உள்ளே வர அனுமதி கொடுத்தார்கள் உமர் அலியுல்லாஹ் வன்ஹூ அவர்களும் உள்ளே வந்தார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சிரித்து கொண்டு இருந்ததை பார்த்த உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இறை தூதரவர்களே அல்லாஹுடைய தூதரே தங்களுடைய ஆயுள் முழுவதும் அல்லாஹ் சிரித்தபடி மகிழ்ச்சி படியாக இருக்க செய்வானாக என்பதாக நபி அவர்களுக்காக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் துவா செய்தார்கள் இதற்கு நபி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னிடம் இருந்த இந்த பெண்களை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் ஏனென்றால் என்னிடம் சகஜமாக அமர்ந்திருந்தவர்கள் உங்களுடைய குர உங்களுடைய குரலை கேட்டவுடன் அவசர அவசரமாக பருதா அணிந்து சென்று விட்டார்களே ஓ உமரே என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள் அதற்கு உமர் அலிலாஹ் வன்ஹூ அவர்கள் எனக்கு பயப்படுவதை விட பயப்படுவதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான் அல்லாஹுடைய தூதரே என்று கூறிவிட்டு அந்த பெண்களை பார்த்து இப்படி சொன்னார்கள் தமக்கு தாமே பகைவர்கள் ஆகிவிட்ட பெண்களே அல்லாஹ்வின் தூதருக்கு பயப்படாமல் எனக்கு போய் பயப்படுகிறீர்களே என்பதாக உமர் அல்லாஹ் ஒன்ஹு அவர்கள் அந்த பெண்கள் இடத்திலே சொன்னார்கள் அதற்கு அந்த பெண்கள் சொன்னார்கள் ஆமாம் உமரே அல்லாஹ்வின் தூதருடன் ஒப்பிடும்போது நீங்கள் கடினமானவராகவும் அதிக கடுமை காட்டக்கூடியவராகவும் இருக்கிறீர்கள் என்பதாக அந்த பெண்கள் உமர் அலி அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள் அப்போது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இடையிலே சொன்னார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக ஓ உமரே நீங்கள் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது உங்களை சைத்தான் பார்த்துவிட்டால் உங்களுடைய பாதையில் அவன் வராமல் வேறு பாதையில் தான் அவன் செல்வான் உங்களுடைய பாதையில் அவன் வரமாட்டான் வேறு பாதையில் அவன் போய் விடுவான் அதாவது உங்களுக்கு பயந்தவனாக உங்களுடைய பாதையை விட்டு சைத்தான் ஓடி விடுவான் என்பதாக நபி சல்லா அலேஹி செல்லமர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது சந்திரனும் தாரகையும் நின்றது